அர்ஜுன் உடம்ப பாத்துக்கோங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். பாத்தியாடா, நடு ரோட்ல அனாத புணமா செத்து கிடந்திருப்பேன். என் தங்கச்சி தான் உன்னைய காப்பாத்துனது. பந்தம் பாசம்னு உனக்கு வேணா ஒரு அளவு இல்லாம போயிடலாம், ஆனா என் தங்கச்சிக்கு அப்படி கிடையாது. உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடலான்னு அவ பொண்ணு சொல்லியும் கேட்காம உன்னை தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணி காப்பாத்தினது இவதான். உன்னோட வாழ பிடிக்கல, உன்னை பார்க்க கூட பிடிக்கல. நீ பெத்த பிள்ளைங்களுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு ஓடிப்போனியே, இப்ப நீ உற மூச்சு காத்து இவ போட்டிருக்க பிச்சடா. ஏ, இது எனக்கு வேணாம்னு விட்டுறேன். நீ சுமாருமா, என்ன சொன்னாலும் சில ஜென்மங்களுக்கு புத்தி வராது. வாமா. உங்க வீட்டுக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க. என்ன என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. நான் எதுக்குங்க உங்களை மன்னிக்கணும், அதுக்கு அவசியமே இல்லை. ஆனால் நீங்கள் செத்துடக்கூடாதுன்னு நினச்சேன் பாருங்க, அது எனக்கு அவசியமாக இருந்துச்சு. மணி மணியா எனக்கு அமைஞ்ச குழந்தைங்களுக்கு நீங்க தான் காரணம். அதுதான், அந்த ஒரே காரணம் தான் உங்களை காப்பாத்தணும்னு நான் நினைச்சது. வித்யாக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடக்க போகுது, அதுக்கு அடுத்தடுத்து ரெண்டு பேர் தயாராகி நிற்கிறப்போ யார் இவங்களுக்கு அப்பான்னு கேட்டா சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும்ல, அதுக்காக தான் காப்பாத்தினேன். மற்றபடி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி எந்த காலத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் என் தலையீடு இருக்காது. எப்போவும் உங்களுக்கு நாங்கள் யாரோ தான், தூரம் நின்று என் பொண்ணுங்களுக்கு அப்பா இருக்காருன்னு சொல்லிக்கிறதுக்கு உதவியாக இருந்தீங்கன்னா அது போதும். மற்றபடி உங்ககிட்ட நான் வேற எதையும் எதிர்பார்க்கல, அதுக்கு எனக்கு அவசியமும் இல்லை.
ப்ரோ, ஒரு நிமிஷம். இன்னொரு ஒரு சின்ன டவுட்டு, இந்த மங்குஸ்து படத்தில் அனுப்பிச்சது ஏன் சுவேதா வரக்கூடாது? இல்லை, நாலு விதமாக யோசிச்சு பார்த்தேன். திரும்ப திரும்ப உங்கள் பின்னாடி சுற்றி வர்றான்னு சொல்கிறீங்க, உங்களை டார்ச்சர் பண்ணுறான்னு வேற சொல்கிறீங்க, உங்களுக்கு தெரியாத மேட்டரை எதை எதையோ பேசி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண பார்க்குறான்னு வேற சொல்கிறீங்க. எல்லாத்தையும் சேர்த்து குளிக்க போட்டு யோசிச்சா வேற ஏதோ நோக்கத்தோட ஸ்வேதா அவனை அனுப்பி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ தோணுது. ஒரு வேலை அப்படி இருக்கும் வெற்றி. நீங்கள் இங்கே வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் அவளும் இங்கே வந்திருக்கானா? அவள் சும்மா ஊர் சுற்றி பார்த்துட்டு சாமி கொண்டு போகலான்னு வந்திருப்பா? உங்களை டார்கெட் பண்ணி தான் வந்திருப்பா. அப்படி இருக்கப்போ சம்மந்தம் இல்லாமல் இவன் உங்கள் பின்னாடி சுற்றுறதும் அவள் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்குறதும் எனக்கு வேற ஏதோ மேட்ரு ட்ரிக்கர் பண்ணுற மாதிரியே தோணுது. இருக்கலாம் வெற்றி, மேபி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக கூட இருக்கலாம். இன்னைக்கு அவனை என்ன பண்ணுறேன்னு பாருங்க, எப்படியாவது அவன் வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறேன் பாருங்க. மரியாதை உண்மை சொல்லு, ஸ்வேதா அனுப்பிச்சா சொல்லு. இங்க பாரு பெருசு, நீயே வாயத்தை வந்து உண்மையை சொல்லிட்டனா உதப்படாம ஊரு போய் சேருவ, இல்லன்னு வை. நாங்க உன்னை கடத்தின விஷயம் எங்க ரெண்டு பேர்த்த தவிர வேற யாருக்கும் தெரியாது. இங்க உன்னை கைமா பண்ணி புதைச்சிடலாம்னு ப்ரோ சொல்றாரு, எப்படி வசதி சொல்றா? ஸ்வேதா தானே அமிச்சா? எதுக்காக அமிச்சிருக்கா? என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? எதுக்காக சம்பந்தமே இல்லாம என்ன இழுத்துட்டு இருக்க? என்ன எதுக்காக என்ன மாப்பிள மாப்பிளு கூப்பிட்டு இருக்க? என்ன அவதான கூப்பிட சொன்னா? ஒழுங்கு உண்மை சொல்லு சொல்லு சொல்லு. அப்ப உண்மை சொல்லு. அப்ப உண்மை சொல்லு. சொல்ல போறேன் இல்லையா? சொல்லு சொல்லு சொல்லு. மாப்பிள்ள மாப்பிள்ள சத்தியம் பண்ணி சொல்ற அந்த ஸ்வேதா யாரோட எனக்கு தெரியாது மாப்பிள்ள. இது பாரு மாமா, உன்கிட்ட மட்டும் இப்படி பேசுறேன்னு நினைக்காத. ஊர்ல எவர்கிட்ட வேணும்னு போய் சொல்லுவேன், ஏமாத்துவேன், பித்தலாட்டம் பண்ணுவேன். ஆனா உன்கிட்ட அது முடியுமா? ஏன்னா உனக்கு எனக்குமான உறவு அப்படியே மாப்பிள. திரும்ப திரும்ப மாப்பிள சொன்ன நடக்கிறத வேற சொல்லிட்டேன். அவருக்குதான் உன்ன தெரியாது தெரியாதுன்னு சொல்றாருல, திரும்ப திரும்ப மாப்பிள மாப்பிள்ளு சொல்ற. சரி சரி, அப்படி சொல்றதுனால என்ன சாதிக்க முடியும் நினைக்கிற? ஆமா, நான் தான் மாப்பிள சொல்லி இங்க பாரு. எனக்கு தெரியல, பேசாம இதால வெளிய அனுப்பிச்சிடலாம். அடிச்சாலும் அந்த அடிச்சு எதுவும் தேராதுங்க, ஏன்னா இந்த அளவுக்கு உண்மையில எதுவும் தெரியல நினைக்கிறேங்க. பாத்தீங்களா மாப்பிள, முன்ன பின்ன தெரியாத தம்பி இருக்கிற நல்ல மனசு கூட உங்களுக்கு எல்லாமே போச்சு. இப்படி அடி என்ன பின்னி எடுத்துட்டியே மாப்பிள, எத்தனை வருஷம் உன்னை வளர்த்திருப்பேன், எத்தனை தடவை உனக்கு ஊத்திருப்பேன், எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி என்ன தலைமுறுட்டியா மாப்பிள? நான் தான் உன்னை அனுப்புறேன்னு சொல்லிட்டேன்ல, இங்க பாரு இன்னொரு தடவை மாப்பிள்ளை இப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வெட்ட வராது. இங்க பாரு, எப்ப இவனை காப்பாத்தோ பக்கத்துலயே இருக்க மாட்டேன், புரியுதா? ப்ரோ செம்ம கண்ணுல இருக்காரு, அத புரிஞ்சுக்கிட்டு புத்தியோட புழங்கிற வழிய பாரு. என்ன வெற்றி இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப எதுக்கு அவனை அனுப்பிச்சீங்க? எல்லா காரணமா தான் ப்ரோ. நீங்க இவளை எவ்வளவு விசாரிச்சாலும் அந்த ஆள் வாயத்து வந்து ஒரு வார்த்தை பேசப்படுறது இல்ல. நான் இப்ப அந்த ஆளை வெளியே போக விட்டது அந்த ஆளை ஃபாலோ பண்றதுக்காக தான். அதுல நமக்கு சில உண்மைகள் தெரிய வரும்.
சொல்றது புரியுதுங்களா? அவ யாரு? உண்மையிலே ஸ்வேதா தான் அனுப்பியிருக்காளா? இதுல வேற ஏதாவது விவகாரமா? இதெல்லாம் நமக்கு முழுசா தெரியணும்னா அவனை அடிச்சு கட்டி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஃபாலோ பண்ணிட்டு போய் நாமளே தெரிஞ்சுக்கிறதா பெட்டர். வாங்க ஃபாலோ பண்ணலாம். உசுறு பழச்சிட்டாரு, உள்ளதா இருக்காரு, போய் பாரு. என்ன பண்ண அவரு? எதுக்காக இங்க கொண்டு வந்து சேர்த்த? ஏமா படிச்ச பொம்பளைதான் நீ, எல்லாத்தையும் தெளிவா என்று இவரு போன்ல சொன்னான்ல, அதெல்லாம் கேட்டுத்தானே வந்த. உங்க கம்பெனில வேலை பாக்குறவன உங்க புருஷன கத்தியால குத்திட்டான், இங்க வந்து சேர்த்திருக்கவன சொன்னான்ல, அப்புறம் இங்க வந்து ஏதோ கேலத்தனமா ஏன் இங்க சேர்த்த? நீ என் தங்கச்சியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்க? மாமா நான் தான் அப்பவே சொன்னேனே, இவங்களுக்கெல்லாம் நல்லது எதுவுமே புரியாது, நல்லவங்க யாரும் தேவையும் இல்ல, இதெல்லாம் திருவிழா தெரியற தாதா கும்பல். இவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யறதை விட நம்ம வழியை விட்டு விலகி நம்ம வேலையை பார்த்துட்டு போறதா நமக்கு நல்லது. ஏய் இங்க பாருங்க, அவர் உசுருக்கு போராடிட்டு இருந்தவர் இப்ப பொழைச்சு நினைவு திரும்பியிருக்காரு, அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. நீ யாரடி அவரை இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்றதுக்கு? இதெல்லாம் ஒரு ஹாஸ்பிடலா? இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறேன். அது உங்க இஷ்டம். கத்தி குத்துப்பட்ட நேரத்துல நான் அந்த பக்கம் போனதால காப்பாத்த முடிஞ்சது, இல்லனா உங்க நெத்திலையும் குங்குமம் இருந்திருக்காது, என் நெத்திலையும் குங்குமம் இருந்திருக்காது. அர்த்தம் இல்லாம
ஆத்திரப்படுறத விட்டுட்டு போய் அவரை பார்த்துக்கிற வழிய பாருங்க. அண்ணே நம்ம போலாம். நோ, இங்க இருக்க முடியாது. இமிடியேட்டா நான் அவரை கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போயே இங்க பாரு. உன் புருஷ என்ன கண்டிஷன்ல இருக்கான் தெரியுமா? ரெண்டு நாள் இங்க இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் சரியாமா, டாக்டர் சொன்னாரு. அதையும் மீறி நீ கூட்டு போனா தாராளமா கூட்டு போ. அவளை நீ கூட்டிட்டு போனாலும் சரி, கட்டி இழுத்துட்டு போனாலும் சரி, அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணு கவலை இல்ல. இந்த பாரு, வாழ்க்கை வாழ்றதுக்கு பிடிமானமா மூணு பிள்ளைகளை கொடுத்தான்ற ஒரே காரணத்துக்காக என் தங்கச்சி அவன் உயிரை காப்பாத்திருக்கா. மத்தபடி வேற எதையும் யாருக்கிட்டையும் நாங்க எதிர்பார்க்கல. நீங்க எக்கெடுக்கிட்டு போனா எங்களுக்கு என்ன? வாமா போலாம். நான் தான் அப்பவே சொன்னல மாமா, இந்த கும்பலே இப்படிதான். நல்ல மனசும் கிடையாது, நன்றி உணர்வும் கிடையாது. செருப்படி பட்டாலும் புத்தி வர்றத ஜென்மங்க மாமா இதுங்களா. சரி விடுமா. நீ மட்டும் தப்பிச்சுட்டு வந்துட்டேன், எவர்ரா வாடோ? என்ன புடிச்சு கட்டி வச்சு ஸ்வேதா ஸ்வேதான்றாங்க, எவர்ரா அந்த ஸ்வேதா? என்ன ஏன் கேக்குற? எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம். இப்ப என்ன பண்றதுன்னு அண்ணன் கிட்ட உடனே கேக்குறேன். ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் அவன் கூட இருந்தேன்னு வச்சுக்க, நாங்காளி. ஹலோ சார், உள்ள வரலாமா? போயா சரி வெற்றி, இந்த கண்ணு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இதா ஆட விடுங்க ப்ரோ, இது சும்மா டம்மி துப்பாக்கி. ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் எடுத்து வந்தேன். இதை ஷூட்டிங்லாம் வாடகை விடுவாங்களே கடை, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். டம்மி துப்பாக்கி இங்கே பாருங்க. அது என் ஃப்ரெண்டு கடை தான், அதான் எடுத்து வந்தேன். இவ்வளோ தூரம் கிளம்பி போகிறோமே, சரி நம்ம சேஃப்டிக்கு இருக்கட்டும் எடுத்து வந்தேன். சரி அதை விடுங்க ஜி. ப்ரோ இப்போ என்ன பண்ணலாம்? அதான் எனக்கும் புரியல. சரி வாங்க, எங்க போயிட போறானுங்க பாத்துக்கலாம். சரி வாங்க போலாம். கண்ணுக்கு வேலை நான் பண்ணிட்டாங்களே. எனங்க எனங்க என்னாச்சு? பயப்படாத ஷியாம்லா, எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் பொழைச்சுக்கிட்டேன். பணபலம், ஆள் பலம், என்ன ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் அநாத மாதிரி நடு ரோட்டில் கத்தி குத்துப்பட்டு உசுருக்கு போராடி கிடந்தேன்.
லக்ஷ்மி தான் பெரிய மனசு பண்ணி என்னை காப்பாத்தின. அவன் மட்டும் அந்த நேரத்துல அங்க வராம போயிருந்தான்னா நிறைய உயிர் போயிருக்கும். பண்ணி வாய்